வெல்கம் டு ஏஜல் காமிக்ஸ். நீ நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்கவானா, ஒரு புக் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புக் என்னன்னா ஆரிஜின். ஆமாங்க, இந்த ஆரிஜின் புக் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான் ப்ரவுன் தான் எழுதியிருக்காரு. இப்போ இதோட ஷார்ட் ஸ்டோரியை பத்தி இப்போ பார்ப்போம். இந்த புக்கோடைய ஃப்ரண்ட் கவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கோடைய ஃப்ரண்ட் கவர் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய பேஜஸும் நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. டான் ப்ரவுன் வந்து எங்கே வித்தியாசப்படுறாருனா, தன்னுடைய புக்கில் இருக்கிற எல்லா ஆர்ட், ஆர்கிடெக்சர், லொக்கேஷன், சயின்ஸ், அப்புறம் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் எல்லாமே உண்மை. இது எல்லா நாவலில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த புக்கோட ஷார்ட் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எட்மண்ட் கீஸ் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ் தன்னுடைய முன்னாள் டீச்சரை வந்து தன்னோட ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. அந்த ப்ரெசன்டேஷன் அப்படி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தான் ஒரு ரெண்டு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சதாகவும், அந்த ரெண்டு கண்டுபிடிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித எண்ணம் எங்கேருந்து வந்தது, எங்கே போயிட்டு இருக்கு, இதுதான் இந்த ரெண்டு கண்டுபிடிப்பு. இந்த ரெண்டு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எங்கே ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கங்ககியம் பில்பாவ் ஸ்பெயினில் இருக்கிற மியூசியமில் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த ரிலீஸ் பண்ணுற ப்ரெசன்டேஷனுக்கு நம்ம ராபர்ட் லாங்டனுக்கு டிக்கெட் அனுப்புகிறாரு. நம்ம ராபர்ட் லாங்டனுக்கு முதலே ஒரு சந்தேகம் இருக்குது, எங்கே இந்த ரெண்டு கேள்வி வந்து என்னவா இருக்கும், ப்ளஸ் அந்த கேள்விக்கு பதில் கிடச்சா இந்த உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற பயம் முதலேருந்தே இருக்குது. இதுக்கப்புறம் ராபர்ட் லாங்டன் அங்கே போகிறாரு. நம்ம ராபர்ட் லாங்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளைசேஷன் அண்ட் கிரிப்டோகிராஃபி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி சிம்பிள்ஸை பற்றி இவருக்கு தெரியும். அவர் போட்ட எப்போ எந்த சிம்பிள்ஸை பற்றி கேட்டாலும் அவர் வந்து கரெக்டாக பதில் சொல்லிடுவார். ஸோ தான் ஸ்டூடெண்ட் வந்து உனக்கு பெருசாக கண்டுபிடிச்சிருக்கான், அது என்னன்னு தெரிஞ்சுக்க ராபர்ட் லாங்டன் ஸ்பெயினுக்கு போகிறாரு. எட்மண்ட் கிறிஸ்க்கு வந்து தான் நினச்ச மாதிரியே தன்னோட ப்ரெசன்டேஷனை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எட்மண்ட் கிறிஸ்க்கு வந்து ஒரு பிளாஸ்மா டிஸ்பிளே, அதாவது ஒரு டிவியில் ஒரு வீடியோ மூலியமாக தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசன்டேஷன் கடைசியில் தான் தன்னுடைய அந்த ரெண்டு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வெளியிடுறது. எட்மண்ட் கிறிஸ் தான் நினச்ச மாதிரியே மொத்த ப்ரெசன்டேஷனும் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம ராபர்ட் லாங்டன் வந்து வியந்து போயிருக்கிற இந்த ப்ரெசன்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ராபர்ட் லாங்டனுக்கான ஒரு பயம் தேட்டே இருக்குது, அந்த ரெண்டு கேள்வி என்னவாக இருக்கும், அந்த ரெண்டு கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும். நம்ம ராபர்ட் லாங்டன் ஒரு பயத்திலே தான் அந்த மொத்த ப்ரெசன்டேஷனை பார்த்துட்ருக்காரு. ஹெட்மண்ட் கிறிஸ் பார்த்தீங்கன்னா தன் நினச்ச மாதிரியே ப்ரெசன்டேஷனை ஒழுங்காக நடத்துகிறாரு, ப்ரெசன்டேஷனும் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆனால் ராபர்ட் லாங்டனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் நினச்ச மாதிரி ஹெட்மண்ட் கிறிஸ் கடைசியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது, அதாவது அவர் கொல்லப்படுறாரு. இதுக்கப்புறம் ராபர்ட் லாங்டனுக்கு செம்ம பயம் வந்துடுது, என்னடா இது அப்படி, என்னடா அந்த என்னுடைய ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு செம்ம பயம் வருது. ஆனால் அவருக்கு ஒரு அப்போ தான் ராபர்ட் லாங்டன் ஒரு முடிவு பண்ணுறது, தான் ஸ்டூடெண்ட் என்ன கண்டுபிடிச்சாலும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தே தீரணும். தான் ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டரில் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனால் அதை ஓப்பன் பண்ணதுக்கு 47 பாஸ்வேர்டு வேணும். அது நம்ம ராபர்ட் லாங்டனுக்கு எப்படியோ ஒரு விதத்தை தெரிய வருது. அப்புறம் நம்ம என்ன ராபர்ட் லாங்டன் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த 47 பாஸ்வேர்டை தேடி போகிறாரு. ஆனால் 47 பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு போயம் அவ்வளோதான். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே டீட்டெயில், ஒரு போயம். ஒரு போயம் இருக்கிற 47 வேர்ட்ஸ் தான் அந்த பாஸ்வேர்டு. ஸோ அதை தேடி அவர் வந்துட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் ராபர்ட் லாங்டன் அந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா, இதுதான் இந்த மொத்த புக்கோடைய மிச்ச கதை. புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்ஸில் இருக்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க வரலாம். சயின்ஸில் இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் பேசியிருக்காரு. ஸோ அது இதோட மிகப்பெரிய பாசிட்டிவ் இது. அடுத்த பாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டான் ப்ரவுன் புக்லேயும் கடைசியில் இருக்கிற அந்த ட்விஸ்ட்டு இந்த புக்லேயும் இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. இதில் என்ன, இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டு சும்மா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்ற புக்கு கம்பேர் பண்ணும் போது. நம்ம மூணாவது பார்க்க போகிற பாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டான் ப்ரவுன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த புக் எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டில் இருக்கும், ஒரே மாதிரியான கதைகள் இருக்கும். பட் இந்த புக்கு கொஞ்சம் வித்தியாசமான கதையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு நம்ம டான் ப்ரவுன். என்னடா இந்த புக்கில் நெகட்டிவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. இந்த புக்கு சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம், எல்லாரும் பேருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இந்த புக்கை. யார் யாருக்கெல்லாம் டான் ப்ரவுனுடைய கதையில் பேஸ் பண்ணி வந்த டெவின்சி கோட், இண்டர்சன் டிமன் இந்த மாதிரி படங்கள் பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கலாம், கண்டிப்பாக இந்த புக்கு அவங்களுக்கு பிடிக்கும். இனிமேல் நாங்கள் புக் ரிவ்யூஸ் நிறைய போடலான்ட்ருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச புக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ, அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஏஜல் காமிக்ஸ்.